சிறப்புமிக்க இந்த மாபெரும் சமய நிலணக்க மிலாது மாநாட்டிற்கு அதாயி கல்வி குழுமத்தின் தலைவர் அன்புக்குரிய முகமது நிசார் ஃபாஜில் ஜமாலி அவர்களே இங்கு சிறப்புரையாற்ற வருகை திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் மாண்புமிகு சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்களே இங்கு சிறப்புரையாற்ற வருகை இருக்கக்கூடிய அன்புக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் கே எஸ் அழகிரி அவர்களே நீதியரசர் கே எம் பாஷா அவர்களே இங்கு அற்புதமான ஒரு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில சிறுபான்மை நிலைய ஆணையத்தினுடைய தலைவரும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணனுமான அன்புக்குரிய பீட்டர் அல்ஃபன்ஸ் அவர்களே அதேபோன்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எஸ் எம் இதயத்துல்லா அவர்களே என்னை இந்த நிகழ்விற்கு வந்து அழைத்த அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே அமீர்கான் அவர்களே ஆசா உமர் பாரூக் அவர்களே இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களே குழுமியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே உங்கள் அத்துறை பேருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் நான் வாழுகின்ற இந்த நூற்றாண்டில் சமய நல்லிணக்க விழாக்கள் மாநாடுகள் நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பது நம்முடைய மனதில் உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இதற்கான தேவை எப்படி எழுந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்தால் சமயத்தின் அடிப்படையில் ஒரு வெறுப்பு பிரச்சாரங்களும் அதே போன்ற நடவடிக்கைகளும் நம்முடைய மண்ணில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் சமய நல்லிணக்க விழாக்கள் நடத்த வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்திய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் சாதியால் கட்டமைக்கப்பட்டு மதத்தால் பிளவுபட்டு மொழிகளால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு பல்வேறு ஒரு அழுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு ஜனநாயக நாட்டில் தேவையா என்கின்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது அடன் பீட்டர் ஃபோன்ஸ் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு தெளிவாக இங்கு நல்ல ஒரு உரையை ஆற்றினார்கள் ஒருத்தன் கலாச்சார தன்னுடைய கலாச்சாரத்தை பற்றி பெருமை பேசுகின்ற நேரத்தில் அவர் மற்ற கலாச்சாரங்களை மதிக்க தவறிவிடுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆங்கிலத்தில் வந்து அது அசர்ஷன் ஆஃப் கல்ச்சுரல் ப்ரைடு என்று சொல்லுவோம் ஒருவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமயத்தை அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியை அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய தேசத்தை மிக உயர்வாக பேசிவிட்டு மற்றவற்றில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரியாமல் பேசாமல் மதிக்காமல் செல்லுகின்ற ஒரு தன்மையை அந்த அசர்ஷன் ஆஃப் கல்ச்சுரல் ப்ரைடு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுதான் இது நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் நம்முடைய நாட்டை வடிவமைத்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்த்துதான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் மிக அழகாக ஒரு சில வார்த்தைகளை அங்கு பொறித்து வைத்தார்கள் முதலாவதாக நம்முடைய நாடு ஒரு சாவரின் ஸ்டேட் என்று சொன்னார்கள் ஏனென்றால் சுதந்திரத்திற்கு முன்னால் நமக்கான முறையான சட்டங்கள் இங்கு இல்லை ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அரசமைப்பு இங்கு இல்லாமல் இருந்தது எனவேதான் இந்திய அரசமைப்பு என்கின்ற சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நாடாக இந்த நாடு அமையும் என்கின்றதை முதல் வார்த்தையாக இந்தியா இஸ் எ சாவரின் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்தது இது ஒரு சோஷலிஸ்ட் நாடு என்று குறிப்பிட்டார்கள் ஒரு சமதர்ம நாடு என்று ஏனென்றால் அதற்கு முன்னால் இங்கு சமதர்மம் இல்லை சமத்துவம் இல்லை இங்கு பல்வேறு வழிகளில் மனிதனிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு அநீதிகள் ஏற்பட்டு கொண்டிருந்த நிலை அங்கிருந்த காரணத்தினால்தான் சமதர்மம் என்ற வார்த்தை எங்கு தேவைப்பட்டது அதற்கு அடுத்த வார்த்தை செக்குலார் என்று இருக்கிறது ஏனென்றால் இங்கு மதத்தின் அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது பல்வேறு சமயங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறது ஆனால் அவற்றில் ஒற்றுமையாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய அரசிற்கென்று ஒரு மதம் இருக்கக்கூடாது என்பதை அன்றைக்கு அவர்கள் தீர்க்கமாக ஆராய்ந்துதான் செக்குலார் மதசார்பற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதற்கு அடுத்தபடியாக டெமோக்ரஸி ஒரு ஜனநாயக நாடு என்றார்கள் ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனநாயகம் தலைத்து கொண்டிருக்கிறது ஒற்றை ஆட்சி முறை அல்லது மன்னராட்சி முறை எந்த நன்மையும் பயக்காது சாமானிய மக்களுக்கு கூட அரசாங்கத்தில் அவர்களுக்கு ஒரு ஒரு பிடிபாடு இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களால் மக்களை கொண்டு மக்களுக்கென்ற அரசை அமைக்க வேண்டும் என்ற அந்த குடியரசு தத்துவம் அற்புதமாக சொல்லப்பட்டது அதை பேணிக்காக்கக்கூடிய பெருமை நமக்கு இன்றைக்கு இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல்கள் வந்து எல்லோரையும் ஒரு அதிருப்தியில் ஒரு வருத்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு குடிமகன் ஒரு நாட்டில் வந்து ஒரு பாதுகாப்பாக நான் வாழ்கிறேன் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று சொல்வதுதான் ஒரு அடிப்படையான ஒரு அரசினுடைய கடமை அந்த கடமையிலிருந்து எந்த அரசும் தவறிவிடக்கூடாது என்பது ஜனநாயகத்தை விரும்புவவருடைய எண்ணிக்கை எண்ணம் அந்த எண்ணத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்கிறது இங்கு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை நாம் உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதைத்தான் இன்றைக்கு அனைத்து சமயங்களும் மிக தெளிவாக அற்புதமாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறது இன்றைக்கு நம்மிலே இருக்கக்கூடிய சில பிரிவினை எண்ணங்கள் உண்மையிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கூட பெருமளவில் ஒரு அச்சத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்திய துணைக்கண்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் கோடானு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகின்றார்கள் அடிப்படை வசதிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அடிப்படை கல்விக்கான வாய்ப்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சான் வயிற்றுக்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் உறங்குவதற்கு ஒரு வீடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கு அமைதியும் அது சார்ந்த வளர்ச்சியும் இருக்க வேண்டும் அமைதி என்கின்ற போது ஒரு பெரும்பான்மை சமூகம் அதை சார்ந்து பொறுத்துக்கொண்டு கொண்டு வாழுகின்ற ஒரு நிலையில் இன்னொரு சமூகம் இருப்பது ஒரு அமைதி என்று எடுத்துக்கொள்ள முடியாது எனவே நான் சிறுவயது முதலே ஒன்றை பேசி வருவேன் நீதி தழுவிய அமைதி அந்த அமைதி வந்து நீதியை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் ஒரு பெரும்பான்மை சமூகம் சொல்லுகின்ற அல்லது அவர்கள் இடுகின்ற கட்டளைக்கு ஏற்று நடந்து அதனால் ஏற்படக்கூடிய அமைதி என்பது ஒரு சுதந்திரமான நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல எல்லா சமூகங்களும் அதை உணர வேண்டும் நாம் அதை உணர்த்த வேண்டும் ஆனால் பீட்டர் ஃபோன்ஸ் அவர்கள் அழகாக தள்ளிவிட்டார்கள் நீங்கள் கற்கின்றவற்றை நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நம்முடைய மொழியிலேயே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் அற்புதமாக குறிப்பிட்டார் உண்மையிலேயே நான் பல நேரங்களில் படித்து பார்ப்பதுண்டு நம்முடைய சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசுகின்ற நேரத்தில் கூட இன்றைக்கு சில பிரிவினை அமைப்புகள் கூட அவருடைய பேச்சுக்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் நான் வாழுகின்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அங்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நான் அங்கு பேசுகின்ற நேரத்தில் குறிப்பிடுவேன் சிகாகோவில் ஒரு மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டில் அனைத்து சமூக சமயங்களினுடைய மாநாடு அங்கு செல்லுகின்ற விவேகானந்தர் அவர்கள் அங்கு பேசிய கருத்து வந்து சமய பொறுமை குறித்த கருத்து அவர் பேசியது அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகள் உங்கள் முன்னால் ஒரு இந்தியனாக இந்துக்களின் பிரதிநிதியாக நான் நிற்பதில் பெருமையடைகிறேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய நாடும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மதமும் சமய பொறுமை மிக்கது என்று குறிப்பிட்டார் அவர் சமயப் பொறுமை பற்றி பேசிய காரணத்தினால்தான் அவருடைய உரை அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெருமையாக பேசினார்கள் எனவே சமய பொறுமை என்பதுதான் உலக சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எனவே அதைத்தான் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமூகம் அமைதியாக ஒற்றுமையாக வாழுகின்றது என்று சொன்னால் உரிமைகள் பெற்று வாழுகின்றது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பெற்றுத்தந்த சுதந்திரத்திற்கான அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் எதையோ விட்டுவிட்டு எதையோ பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு இளைஞர்களுடைய மனதை வாழ்க்கையை திசை திருப்புகின்ற ஒரு தவறான பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் வேதனைப்படுகிறது அந்த அளவிற்கு வெறுப்பு பிரச்சாரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு அநேகம் இளைஞர்கள் இருக்கின்றீர்கள் நீங்களெல்லாம் அவற்றில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நாம் எப்படி கட்டமைக்கப் போகின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக சவாலாக நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது அதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய துணைக்கண்டத்தில் சிறுபான்மை சமூக மக்கள் ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அதற்கு அதை எப்படி தணிப்பது எப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராமல் பாதுகாப்பது என்பதை எண்ணுகின்ற கடமை நம்மை போன்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம்முடைய நாடு எப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட நாடு ஏன் நம்முடைய அரசமைப்புச் சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டதோ அதே தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இந்திய துணைக்கண்டம் என்றைக்கும் இது ஒரு மதசார்பற்ற நாடு ஒரு சமதர்மத்தை தழுவுகின்ற நாடு என்கிற நிலை இருக்கிறதோ அதுதான் இந்த நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பாக நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதற்கெல்லாம் நாம் இணைந்து நாம் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து உண்மையிலேயே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களெல்லாம் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி இந்த கல்வி குழுமம் ஆற்றுகின்ற பல்வேறு பணிகளை பார்த்து நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் கல்விதான் சாமானிய மக்களை தூக்கி நிறுத்தக்கூடிய பேராயுதம் எனவே இந்த கல்வியை நாம் கடைநிலையில் வாழுகின்ற மக்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும் அந்த கல்வியின் மூலமாகத்தான் இந்த சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை நாம் உருவாக்க முடியும் அந்த பணியில் ஈடுபடுகின்ற இந்த கல்வி குடும்பத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி சிறப்பான இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்